எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா லைட். லைட்னா என்ன, அதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துப்போம். லைட்ன்றது எப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா இருக்கும். இந்த எனர்ஜியில வந்து இதுல வந்து எப்படி இருக்கும்னா ஃபோட்டான்ஸா அதுக்குள்ள இருக்கும். அந்த ஃபோட்டான்ஸ் எப்படி இருக்கும்னா குட்டி குட்டி பேக்கேஜ் மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டான்ஸ். அதுக்கப்புறம் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து எப்படி டினோட் பண்ணலாம்னா எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு காமா. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஹெச்ன்றது என்னன்னா பிளங்க் கான்ஸ்டன்ட். லைட் எப்படி டிராவல் ஆகும்னா இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ், வேவாக தான் வந்து டிராவல் ஆகும். இது என்ன மாதிரி வேவ்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸாக டிராவல் ஆகும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்னன்றதுனா இப்போ மோஸ்ட்லி விசிபிள் லைட். இந்த மாதிரி இந்த விசிபிள் லைட்குள்ளே நிறைய இது வேவ்ஸ்லாம், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்குள்ளே நிறைய லைட் இதுலாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து இது என்ன எப்படி லைட் டிராவல் ஆகும்னு கேட்டால் வேவ்ஸாக டிராவல் ஆகும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வேவ்ஸ், அந்த வேவ்ஸ் வந்து ரெண்டு டைப் ஆஃப் வேவ்ஸாக பிரியுது. ஒன்று லாங்கிடியூட்னல் வேவ், ஒன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லாங்கிடியூட்னல் வேவ்ன்றது என்னென்னா ஒரு வேவ் ப்ரொபகேட் ஆகிட்டே இருக்குன்னா அந்த வேவோட டைரக்ஷன்லேயே என்ன ஆகும்னா பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் வைப்ரேட் ஆகிட்டே போகும். இப்போ வேவ் வந்து இப்போ இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுதுன்னா அதே டைரக்ஷன்லேயே என்ன ஆகும்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதுவே டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னா இந்த வேவ் ப்ரொபகேட் ஆகிற டைரக்ஷனில் பர்பண்டிகுலராக அது என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்படி மேலே கீழே மேலே கீழே அப்படின்ற மாதிரி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் பர்பண்டிகுலராக. அதுக்கப்புறமா வந்து இப்போ ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். வேவ் இது வந்து சும்மா ஒரு பேசிக் கான்செப்ட் எப்படின்னு பார்த்துடலாம். இந்த வேவ் வந்து எப்படி ப்ரொபகேட் ஆகும்னா இப்போ வந்து நார்மலாக இப்படி தான் வந்து வேவ் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வேவ்ல இப்போ வந்து இதுலேருந்து அந்த வேவ் வந்து அதோட டிஸ்டன்ஸ் இருக்குங்கள, இந்த எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு, இந்த டிஸ்டன்ஸ் இதோட மீன் பொசிஷன்லேருந்து இந்த மேலே இடத்துக்கு வரத்துல தான் க்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பகுதியும் இந்த பகுதியும் வந்து க்ரஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த க்ரஸ்ட்டுக்கும் இந்த க்ரஸ்ட்டுக்கான டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வேவ்லேருந்து இந்த கிரஸ்ட்டுக்கும் இந்த இந்த கிரஸ்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன வேவ் லென்த்து. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம் நம்ம. இந்த வேவ் லென்த்தோட யூனிட் வந்து என்னன்னா மீட்டர். இந்த இடத்துல நான் சொன்னல இதோட கிரஸ்ட் இந்த மீன் பொசிஷன், அதாவது ஆம்ப்ளிடியூட். இதுலேருந்து இது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது வந்து ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆம்ப்ளிடியூடுன்றது இந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்குவன்சி. ஃப்ரீக்குவன்சின்றது என்னன்னா இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு வேவ் போகுது. இப்போ லோ ஃப்ரீக்குவன்சியில் ஒரு வேவ் போகுது. இப்படி ரெண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் லோ ஃப்ரீக்குவன்சி ஹை ஃப்ரீக்குவன்சிலாம் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் வேவ் வந்து இப்படி தூரமாக இப்படி இருக்க டிஸ்டன்ஸோட ஒரு வேவ் போகுது. இன்னர் வேவ் வந்து வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு இது மீடியத்தை பாஸ் பண்ண போகுது. இப்போ என்ன ஆகுனா இதுக்கு வந்து எவ்வளோ வேவ்ஸ் வந்து இதுக்குள்ளே எவ்வளோ அந்த டைமுக்குள்ளே வந்து செகண்ட்ஸ்குள்ளே போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இதுக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன், இதுலேருந்து இந்த க்ரஸ்ட்லேருந்து இந்த க்ரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஒரு சைக்கிளில். இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த ஒரு செகண்ட்குள்ளே எத்தனை சைக்கிள்ஸ் போகுது, இந்த மீடியத்துக்குள்ளே எத்தனை சைக்கிள்ஸ் போகுது அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சைக்கிள் போகுதுன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகமாக போகும். ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்குது. அதனால் இதில் வந்து ரெண்டு பேருமே ஒரே வேகத்தில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் இதில் வந்து நிறைய சைக்கிள்ஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது அது அப்படி தான் போகும். ஏன்னா வந்து இதில் வந்து ஃப்ரீக்குவன்சி வந்து இதில் ரொம்ப லோவாக இருக்குது. இப்போ சைக்கிள் கம்மியா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம், வந்து அதோட இது வந்து வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து சைக்கிள்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சைக்கிள்ஸ் அதிகமா இருக்குன்னா வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஃப்ரீக்குவன்சியும் வேவ் லென்த்தும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்றது தெரியுது. இப்போ வந்து ஃப்ரீக்குவன்சி, ஃப்ரீக்குவன்சினா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் பர் யூனிட் டைம். ஒரு குறிப்பிட்ட பர் யூனிட் டைம்ல எவ்வளவு சைக்கிள் வந்து அந்த பர்டிகுலர் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஃப்ரீக்குவன்சி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வேவ் லென்த். நான் ஆல்ரெடி சொன்னேன் வேவ் லென்த் வந்து ஃப்ரீக்குவன்சிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. வேவ் லென்த்தை வந்து நம்ம என்ன டினோட் பண்ணுறோம்னா லாம்ப்டா டினோட் பண்ணுறோம். ஃப்ரீக்குவன்சி வந்து இந்த காமா சிம்பிளில் டினோட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீக்குவன்சி, ஃப்ரீக்குவன்சின்றது என்னன்னா 1/டைம் பீரியடு, அதாவது 1/Tன்றது நமக்கு பேசிக்காகவே தெரியும். அதுக்கப்புறமா டைம் பீரியடுன்றதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா செகண்ட்ஸ். இதோட நம்ம யூனிட் எழுதியிருக்கோம், இதை 1/செகண்ட்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஹெர்ட்ஸ் அப்படின்னு இதோட யூனிட்டை டினோட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஸ்பீட் ஆஃப் த வேவ், ஸ்பீட் ஆஃப் த வேவ். ஒரு வேவோட ஸ்பீட் எதை பொறுத்து இருக்குன்னா அதோட வேவ் லென்த். இப்போ ஒரு ஸ்பீட் இருக்குன்னா அதோட வேவ் லென்த் எவ்வளோ பெருசாக இருக்கு இன்ட்டு அதுக்கப்புறமா அதுக்கான ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ இருக்கு. வேவ் லென்த்துன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த க்ரஸ்ட்டுக்கும் இந்த க்ரஸ்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் தான் வந்து, இந்த க்ரஸ்ட்டுக்கும் இந்த க்ரஸ்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொன்னேன் வேவ் லென்த்துன்னு சொன்னேன். இப்போ இந்த க்ரஸ்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு, அப்போ இந்த வேவ் லென்த் வந்து இங்கே அதிகமாக இருக்கு. வேவ் லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஃப்ரீக்குவன்சி கம்மியாக இருக்கும். அதுவே வேவ் லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஃப்ரீக்குவன்சி என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும்.
இதுதான் கான்செப்ட். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதோட யூனிட் வந்து டினோட் பண்ணலாம். இது வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டி ஈக்குவல் டு வேவ் லென்த் இன்டு ஃப்ரீக்வன்சி. வெலாசிட்டியை வந்து நம்ம என்ன லேமிடான்னு டினோட் பண்றோம், ஃப்ரீக்வன்சி வந்து காமான்னு டினோட் பண்றோம். வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்ட். அதுக்கப்புறமா வந்து இது இதோட யூனிட் நமக்கு நார்மலா தெரியும். இதை நம்ம டிரைவ் பண்ணாலும் நமக்கான யூனிட் என்ன வருது, மீட்டர் பர் செகண்ட் தான் வருது. இதுதான் அப்படின்ட்டு நம்ம ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஆஃப் போட்டான். ஏன்னா எனர்ஜி ஆஃப் போட்டான் பத்தி நான் ஆல்ரெடி சொன்னேன், எனர்ஜி ஈக்குவல் டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி. இது வந்து என்னன்னு சொல்லிட்டு H வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி. பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னா 6.626 × 10⁻³⁹. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சனா கூட கேட்டிருக்காங்க. இதோட யூனிட் எப்படின்ட்டு நம்ம இப்ப டிரைவ் பண்ணலாம். இதை மனப்படம் பண்றதுனால பண்ணலாம், ஆனா இது எப்பவுமே வந்து நம்மளால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால டிரைவ் பண்றது எப்படின்னு பாத்துக்கலாம். இப்ப இந்த H மட்டும் இந்த சைட்ல வச்சுட்டு E பை இந்த ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டு போலாம். எனர்ஜின்றது நம்ம ஜூல்னு எழுதலாம். அதுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சினா என்னன்னு தெரியும் நமக்கு, 1 by time period. 1 by time period என்னது, 1 by second. அதுக்கப்புறமா ஜூலியஸ். ஜூலுக்கு உன்னர் வேல்யூ என்ன இருக்குன்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்ற இந்த வேல்யூ இருக்கு. அதுக்கப்புறமா இந்த வேல்யூ என்ன பண்ணோம், நியூட்டன்ன்றதுக்கு வேற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், என்னதுன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நம்ம இதில் அப்ளை பண்றோம். அதுக்கப்புறமா செகண்ட் செகண்ட் கேன்சல் ஆகிடும், அப்போ மீட்டர் ஸ்கொயர் மேலே வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட். இதை வந்து டைமென்ஷனல் யூனிட்ல எப்படி எழுதலாம்னா, இது கிலோகிராம்னா என்ன அர்த்தம்னா எதுக்கானது, மாசுக்கானது தான் கிலோகிராம், அதனால மாஸ் எம். அதுக்கப்புறமா மீட்டர்ன்றது லென்த்துக்கான டினோட் பண்றது, அது கேபிட்டல் எல், எல் ஸ்கொயர். அதுக்கப்புறமா செகண்ட், செகண்ட்ன்றது என்ன வரும்னா டி வரும், அதுக்கு வந்து நம்ம t⁻⁻¹ இப்படின்ட்டு டைமென்ஷனல் யூனிட்ல மென்ஷன் பண்ணி. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன். இதோட டைமென்ஷனல் யூனிட் என்ன அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இப்போ வந்து ஒரு வேவ் ஸ்பெக்ட்ரம் ஸ்டார்ட் ஆகுது, வேவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லோ வேவ் என்னதுன்னா காமா வேவ், அதுக்கப்புறமா எக்ஸ்ரே, அதுக்கப்புறமா வந்து யூவி ரே விசிபிள் லைட், அதுக்கப்புறமா இன்ஃப்ரா ரெட், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ். இதில் நம்ம யூஸ் நமக்கு தெரியுது என்னன்னா விசிபிள் லைட், விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட், இந்த கலர் தான் நம்ம பார்க்கறது. இதோட வேவ் லென்த் வந்து எந்த ரேஞ்ச்னா 400 nanometer to 700 nanometer. இந்த 10⁻⁹ meter. அதுக்கப்புறமா வந்து இதை அப்படி கேட்டு இது ஒரு ப்ராப்ளமாக வந்தது ப்ரீவியஸ் குவெஸ்டனில். நெக்ஸ்ட் ஒன் வந்து லைட் டஸ் நாட் ரெக்வயர் எனி மீடியம் டு பாஸ் த்ரூ. அதாவது லைட்டுக்கு வந்து எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. ஸோ லைட்டுக்கு எந்த மீடியமும் தேவைப்படாது அப்படின்னு தெரிஞ்சதுனால ஸோ இது என்ன ஆகும்னா வேக்கம்லையும் டிராவல் ஆகுன்றது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சு. இப்போ வேக்கம்ல பார்த்தீங்கன்னா ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 3 × 10⁻⁸ m/s, அதே மாதிரி தான் வேக்கம்லையும். இப்போ லிக்விட்னு எடுத்துக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிறோம், வாட்டரோட இது டென்சிட்டி எவ்வளோனா 1.33 இது இருக்குது. அப்போ அதோட இது வந்து லைட் கம்மியாக தான் போகும். ஸோ 3 × 10⁸ 1.3 போட்டுக்கிறோம். அதே மாதிரி சாலிடில் வந்து நம்ம கிளாஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம், கிளாஸோட இன்டென்சிட்டி என்னன்றது 1.5. ஸோ 3 × 10⁸ 1.5 போட்டால் நமக்கான அந்த வேல்யூ வந்து வந்துடும். சரி ரிமைனிங், ஸோ லைட் வந்து எந்த மீடியமில் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்றது வந்து தெரிஞ்சிச்சு எல்லா மீடியிலும். ஸோ அதனால் நம்ம இதுலேருந்து என்ன ஈஸியாக தெரியுதுன்னா வேக்கம்லேயும் ட்ராவல் ஆகும் அப்படின்றது புரிஞ்சிச்சு. வேக்கம்லேயும் ஏர்லேயும் வந்து சேமான வெலாசிட்டியில் தான் ட்ராவல் ஆகுது லைட்டு. அதுக்கப்புறமா வந்து லிக்விட் எடுத்துகிட்டோம்னா வாட்டரு, வாட்டர்னும் போது 3 × 10⁸ 1/33 டிவைட் பண்ணுறோம். கிளாஸுக்கானது அதே மாதிரி இன்டென்சிட்டி வந்து 3 × 10⁸ அதை வந்து 1.5 கிளாஸோட இன்டென்சிட்டி வேல்யூ 1.5 போட்டு அதை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இதில் இப்போ ஏரில் போகும்போது இதுவாகுது, இதில் வந்து கம்மியாகுது அப்படின்றதுனால நம்ம கீழே டிவைடில் போட்டு அதை டிவைட் பண்ணணும், அதுக்கான வேல்யூ வரும். இப்போ அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, ஒருவேளை இது ப்ராப்ளம்ஸாக கூட கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுனா நம்ம ஈஸியாக அங்கே எக்ஸாமில் சால்வ் பண்ண முடியும். சரி ரிமைனிங் பார்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.